தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வினாடிக்கு 170,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஊருக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். மிக முக்கியமான செய்தி என்பதால் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், சற்று நேரத்திற்கு முன்பாக தான் இந்த செய்தியை பார்த்தோம். தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தற்போது 170,000 மேல் கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. சாயங்காலமா, அதாவது மாலை நேரத்துல இதனுடைய ஃப்ளோ குறையும் அப்படின்னு திரு ககன்தீப் சிங் பேடி சொல்லியிருந்தாரு. இப்ப கடலூர்ல மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கா, அங்க என்ன நிலவரமா இருக்கு? குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று பெய்த மழை உடனடியாக வடிய தொடங்கிவிட்டது. இதனால் பொதுமக்கள் பாதிப்பிலிருந்து சற்று நிம்மதி பெருமூச்சு அடைந்தார்கள். ஆனால் தற்போது திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் பெய்த மழை இங்கே கடலூரில் புக தொடங்கிவிட்டது. நீங்கள் நேரடியாக பார்க்கும் இந்த காட்சி என்பது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள பகுதி. இந்த பகுதியில் தான் தற்போது தண்ணீர் வந்து சூழ்ந்து மக்களை வந்து வெளியேற்றும் பணியில் வந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவும் தற்போது உள்ளே சென்று மக்களை மீட்கும் முயற்சி ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்த காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது. குறிப்பாக 2 மணிக்கு தண்ணீர் உள்ளே புகுந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டது காரணம் பகல் நேரத்தில் வந்திருந்தால் கூட கண்ணால் பார்த்திருக்க முடியும். தூங்கும் நேரத்தில் வந்த காரணத்தினால் அவர்கள் வெளியேறுவதில் சற்று சிக்கல் ஏற்பட்டது. உடனடியாக ஒடிபெருக்கி மூலியமாக அனைத்து பகுதி மக்களையும் வந்து வெளியேற்றுவதற்காக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 100 கணக்கானவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். 15 பகுதியில் குறிப்பாக இந்த நகர்ப்பகுதியில் சேர்ந்த இந்த வீட்டை சேர்ந்த நபரிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி வந்து தண்ணி எந்த நேரத்தில் வந்துச்சு? நாங்க வந்து தண்ணி வந்து ஒரு 2:45 மணிலிருந்து உள்ளார ஏற ஆரம்பிச்சதுங்க. 2:45 மணிலிருந்து ஆரம்பிச்சது. இந்த ஷட்டர் வழியா உள்ளார தண்ணி வடிகால் மழைநீர் வடிகால் வழியா ஏறிச்சு. அப்புறம் நான் இன்ட்ரோல் விட வந்தேன். அந்த நேரத்தில் பார்த்து நாயெல்லாம் கொலிச்சதுன்னு பார்த்தா தண்ணி ஏறிட்டு இருக்கு. அப்புறம் வந்து நான் ஷட்டர் போட்டு முடிட்டு அதிகாரிகளாம் நாங்கள் போன் பண்ணோம் குடியிருப்பு சங்க சார்பாக. அப்புறம் அதிகாரிகளாம் வந்தாங்க. அப்புறம் மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ எல்லாம் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு எல்லாரும் வெளியே இருங்கன்னு எங்களை சொன்னாங்க. நாங்க வெளியே வந்துட்டோம். ஆனா வீடெல்லாம் வந்து பாதி மேல இப்ப முழுகி இருக்கு. 1,00,000 எந்த நகர் பகுதிங்க? இது வந்து குமரப்ப நகர் நாங்க இருக்கிறது. இப்ப இதுக்குள்ளார நடேச நகர், சண்முக நகர், கணபதி நகர், விஎஸ்எல் நகர், குறிஞ்சி நகர், இதெல்லாம் நிறைய நகர் இருக்குங்க. இது உள்ளார எல்லாருமே இது உள்ளார இருக்கிறாங்க. எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஆனா மாடி வீட்டுல இருக்கிறவங்க இருக்கிறாங்க அங்க. அது மாதிரி ஆண்டுதோறும் இது மாதிரி வெள்ளம் வந்துட்டு இருக்குது. இந்த கரையை வந்து உயர்த்தணும். எங்களுக்கு ஷட்டர் 2-3 வாய்க்கால் வடிகால் இருக்கு, மழைநீர் வடிகால், அதுக்கு ஷட்டர் போட்டு கொடுக்கணும் எங்களுக்கு. இதெல்லாம் நாங்கள் அரசுகிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். இப்போ கூட மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது செஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் சார். நன்றிங்கய்யா. குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி தீயணைப்பு மற்றும் மீட்பு வீரர்கள் அங்கிருக்கும் நாய்க்குட்டிகளை கூட மீட்கும் காட்சி தான் முதல் காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் ஒரு உயிர் கூட போகக்கூடாது என்பதற்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது நீங்கள் பார்க்கும் காட்சி என்பது தீயணைப்பு மற்றும் மீட்பு வீரர்கள் தான் இந்த நாய்க்குட்டிகளை இங்க கொண்டு வந்துட்டிருக்கார்கள். அந்த வீடுகளிலிருந்து இதை பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள். ஐயா, இதுபோல் நாய்க்குட்டிகள் எல்லாம் மீட்பதற்கு என்ன காரணம், எதுக்காக இந்த அளவுக்கு உயிரை பணியம் வைத்து உள்ளே சொல்கிறீர்கள்? சார், அனைத்து உயிர்களும் நம்ம மதிக்கிறது முதல் கடமையாக இருக்குது. அதனால் நாங்கள் எந்த ஒரு நகரில் தண்ணி ஏறுதுன்னு சொல்லி கால் கொடுத்தாங்க. 4 மணிக்கு வந்தோம். இந்த பகுதியில் வரும்போது நாய்க்குட்டி இருக்குன்னு ஒரு நபர் சொன்னார். அதனால் அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை மீட்டு கொண்டு வந்திருக்கோம் சார். அப்படி இப்போ எவ்வளோ வீரர்கள் இங்கேருந்து உள்ளே போயிருக்காங்க, எத்தனை பேர் இங்கேருந்து வெளியேற்றப்பட்டுருக்காங்க சார்? சார், இது வரைக்கும் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4 டீம் இங்கே நிற்க அவைலபிளிட்டி நிற்க வச்சுருக்கிறோம் சார். இருக்கு அங்கங்கே நடந்துனே இருக்குது சார். தொடர்ந்து ஒரு 25 வீரர்களில் அசம்பிள் பண்ணுறதுக்காக அமை செய்ய கொடுத்து வர வச்சுருக்கிறோம் சார். மகிழ்ச்சி சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூட. குறிப்பாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இதே காட்சி போல்தான் தென்பெண்ணை ஆற்றில் உள்ள 15 பகுதிகளில் வந்து தண்ணீர் சூழ்ந்த காரணத்தினால் 1,000 கணக்கான வீடுகளில் வந்து தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. ஒரு சிலர் வந்து வெளியேற முடியாமல் மேலே வீடுகளில் வந்து தஞ்சமடைந்தது நம்மால் பார்க்க முடியுது. ஒரு தரைத்தளத்தில் உள்ளவர்கள் இங்கு வந்து நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்க முடியாது என்ற காரணத்தால் தரைத்தளத்தில் இருப்பவர்கள் அனைவருமே வெளியேறிவிட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த தண்ணீர் வந்து உள்ளே புகுந்து விட்டது. கிட்டத்தட்ட 170,000 கனஅடி தண்ணீர் தற்போது தென்பெண்ணை ஆற்றில் சென்று கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த தென்பெண்ணை ஆறு மற்றும் கெடிலமாறு, பரவணா ஆறு, கொள்ளிடம் ஆறு, மணிமுத்தாறு, வெள்ளாறு, இந்த ஆறுகளால் தான் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இந்த ஆறுகளின் கரைகளை வந்து பலப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். தற்போது கூட இந்த பகுதி மக்கள் வந்து வலியுறுத்துவது இந்த கரைகளை வந்து பலப்படுத்த வேண்டும்,
அது மட்டுமில்லாமல் எங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கார்கள். நேற்று இரவு கூட நாம் இதை தான் வலியுறுத்தியிருந்தோம். சாத்தனூரில் வந்து தண்ணீர் திறக்கப்பட்டு விட்டது. அந்த தண்ணீர் வந்து திறக்கப்பட்ட காரணத்தினால் இந்த பகுதி முழுவதும் தண்ணீர் வருவதற்கான வாய்ப்புள்ளது. அந்த வாய்ப்பை வந்து பொதுமக்கள் வந்து கவனித்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நம்ம தெரிவித்து வந்தோம். அடுத்ததாக அங்கிருக்கும் நாய்க்குட்டிகள் அனைத்துமே தற்போது மீட்கும் காட்சியில் நம்மளால் பார்க்க முடிகிறது. எந்தெந்த பகுதிகளில் வந்து தண்ணீர் தேங்கியது நம்மளோட பேசுவதற்காக குடியிருப்பு சங்க தலைவர்கள் இருக்கார்கள். ஐயா வணக்கம், எந்தெந்த பகுதியெல்லாம் தற்போது தண்ணீர் வந்து உள்ளே சென்று கொண்டிருக்கிறது? வெளிச்சமண்டலம் குமரப்பன் நகர், நடேசன் நகர், எம்கேஜி நகர், குறிஞ்சி நகர், சண்முகா நகர், ஜெயலட்சுமி நகர், நத்தப்பட்டு அவசியம் போடு வீட்டு வசதி வாரிய பகுதி, உடனடியாக அங்கு தண்ணீர் தேங்கி வருகிறது. மழைநீர் வெள்ளம் வேகமாக உள்ளே புகுந்து வருகிறது. மாவட்ட நிர்வாகத்திற்கு கடந்த ஒரு வார காலமாக இங்கு அணைகளை பலப்படுத்த வேண்டும், மணல் மாஃபியா கும்பல் மூலமாக அணைகள் சூறையாடப்பட்டுள்ளதாக. இதுபோல் இந்த தண்ணீரை வந்து தடுப்பதற்கான நடவடிக்கையை கரையை பலப்படுத்தினால் மட்டுமே முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் பார்க்கலாம், தற்போது இந்த சாலைகளில் முழுவதும் தண்ணீர் வர தொடங்கிவிட்டது. குடியிருப்பு பகுதி மட்டுமல்லாமல் இதுபோல் சாலைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட காரணத்தினால் இந்த பகுதி முழுவதுமாக தடை செய்யப்பட்டுவிட்டது. தண்ணீர் எந்த பகுதியெல்லாம் உள்ளே புகிறோமோ அந்த பகுதியெல்லாம் உள்ளே புக தொடங்கிவிட்டது. இதனால் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் கடலூர் நகரப்பகுதியை பொறுத்தவரைக்கும் இருக்கிறது. இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம், ஒட்டுமொத்தமாக தடை செய்துவிட்டார்கள். பொதுமக்களுக்கு யாரும் இங்கே அனுமதி இல்லை. இங்கே குடியிருப்பு இருக்கும் பகுதி மக்களை வந்து வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்ட அதே வேளையில் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சாலை வந்து தற்போது தடை செய்யப்படுகிறது. போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்துவிட்டார்கள். பொதுமக்கள் யாரும் இங்கு வரக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆலை மூழ்கும் அளவிற்கு அங்கு வெள்ளம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் உயிரை பணயம் வைத்து அந்த நாய்க்குட்டிகளை மீட்பு படை வீரர்கள் மீட்ட காட்சியையும் பார்க்க முடிந்தது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.